ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன மினியேச்சர் தான். இது வந்துட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். என் அக்கா பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ லீவில் இருக்கா, ஹாஃபிலி லீவில். ஸோ அவள் கூட சின்னதாக அதாவது பண்ணலான்னு ஒரு தோணுச்சு, அதுக்காக பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணது. உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். அனன்யா, கடைக்கு போறியா? உனக்கு நான் டொமேட்டோ தோசை செஞ்சு தரேன், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வா. ஓகே சித்தி, ஜாலி ஜாலி. இப்போ நீ இப்போவே போய் வாங்கிட்டு வரேன், நீ கேஷ் மட்டும் கொடுங்க. ஓகே ஓகே, நான் உனக்கு கொஞ்சம் கேஷோ, அங்கே ஒரு பாஸ்கெட் இருக்குது அதுவும் தரேன். நீ போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடு. வாங்கிட்டு வரும்போது பக்கத்தில் அங்கே டேங்கர் லாரி பக்கத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே சித்தி, பத்திரமா போயிட்டு வா. பை சித்தி. ஹாய் ரனு, நான் வெஜிடபிள்ஸ் வாங்க வந்தேன், ஆனால் சில்லியா. அண்ணியா, அப்பா தூங்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்ல, நானே போட்டு தரேன். சித்தி, தக்காளி தோசை செய்ய போறாங்க, இப்போ எனக்கு வெங்காயம் தக்காளியும் மட்டும் வேணும். ஏ சூப்பர், அப்பனா எனக்கும் மன்னி வைக்க சொல்ல முடிச்சு தீட்ட, நானும் வரேன். ஓகே ரேணு, நான் எடுத்துக்கிறேன், எல்லோ ஆச்சு சொல்லு. காசுலாம் வேணாம் அண்ணனியா, நமக்கு எதுக்கு காசுலாம், நீ வீட்டு நான் வீட்டுக்கு வரேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் இது மேலே வச்சுட்டு போயிடுறேன். 6 10 பைஸ் இருக்கா, அதனால 60 பைஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? பாய் ரனு. பாய். அம்மா தண்ணி எடுத்துட்டு போக சொன்னாங்க, நான் எடுத்துட்டு போறேன் அங்கிள். சரிம்மா. ஹாய் அனன்யா, வாங்கிட்டு வந்துட்டியா? நீ போய் ஜாலியாக விளையாடிட்டுரு, நான் உனக்கு தோசை ரெடி பண்ணுறேன். ஓகே சித்தி, ஜாலி ஜாலி, நான் போய் என்ஜாய் விளையாடுறேன். Thank you.
நம்ம இது தோசை எடுக்கவே வரல, அப்போ மற்ற யூடியூப் சேனல்லாம் எப்படி தான் பண்ணுறாங்க? தோசை மட்டும் நம்ம வீட்லேயே செஞ்சிருவோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இனிமேல் உங்க டெய்லி டிஃபனே அதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதுக்கு கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓ அனன்யா, ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இது நான் வந்துட்டு ஒரு மினியேச்சர்னு சொல்கிறது விட அது ஒரு வ்ளாகுன்னு சொல்லலாம். நான் அக்கா பொண்ணு கூட என்னெல்லாம் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் எப்படிலாம் சொல்கிறது தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க இது. அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டில் சமைக்கிற அளவுக்கு கூட இதில் பண்ண முடியாது. வீட்டில் சமைக்கிறது நிறையா சமைக்கும் போதே சீக்கிரம் பண்ணிடலாம். இதில் ரொம்ப தோசை பார்த்த உடனே எனக்கு அதே மாதிரி தோசை வேணும் அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். நிறையா தோசை அதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அக்கா பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். என்னோடய மற்ற வீடியோஸ் பார்த்து